யூடியூப் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அதாவது இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். நரேஷ்குமார் எந்த ஒரு தசையிலும் சுய தசையில், அதாவது எந்த ஒரு தசையிலும் சுய புக்தி பலன் தந்தால் மற்ற புக்தி சரியாக பலன் தராது என்று ஒரு கூற்று உள்ளதே, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு பொதுவான விஷயங்கள் இல்லை. இது வந்து நான் ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. நரேஷ்குமார் சுய புக்தி பலன் தந்தால் மற்ற எட்டு புக்திகள் பலன் தராது அப்படின்னு ஒரு சொலவடை, ஒரு கூற்று இருக்கிறது. அது உண்மை இல்லை. எப்படி வந்து ஐந்தாவது ராகு தசை, ஆறாவது குரு தசை, அஞ்சாவது குரு தசை, ஆறாவது ராகு தசை, மூணாவது நீச தசை, நாலாவது சனி தசையெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லப்படுற இது மாதிரி, இதுவும் ஒரு தப்பான ஒன்று. சுயபக்தி வேலை செய்ய, சுயபக்தி மிகச்சிறப்பாக இருந்தால் மற்ற எட்டு புக்திகளும் நல்லா இருக்காது, அதெல்லாம் கிடையாது. இதுவும் ஒரு பொதுவான விஷயங்கள் தான். இந்த பொதுவான விஷயங்கள்லாம் நம்ப வேண்டாம். மற்ற எல்லாவற்றிற்கும் பொதுவான விஷயங்களை பார்த்து 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 தான் வேதிக் அஸ்ட்ராலஜியே கிட்டத்தட்ட பொய்யின்ற மாதிரியான சில விஷயங்களுக்கு வந்துட்டோம். அதனால் எழரச்சனையில் ஒருத்தன் கஷ்டப்படுவான்னா அதற்கும் ஒரு 10% விதிவிலக்குகள் இருக்கத்தான் செய்யும். ஆக எந்த ஒரு அமைப்பிலும் சுயபக்தி நன்றாக இருந்தால் எட்டு புக்திகளும் பலன் தராது அப்படிங்கிறது இல்லை. அவைகள் அந்த புக்தி அமைப்புகளில் தான் வந்து நல்லது கெட்டதுகளை செய்யுமே தவிர நிச்சயமாக கிடையாது. தசாபுக்தியில் சில உறுதியான விதிகள், இந்த சஷ்டாஷ்டகத்தை பற்றி சொல்லுவேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தசாநாதனுக்கு மற்ற 6-7 பேர் வந்து 6-8 போய் மறைஞ்சிருவாங்க. அந்த தசையே வேலை செய்யாது, சுயபக்தி மட்டும் வேலை செய்யும். தசாநாதன் இப்போ வந்து நங்கூர அமைப்புன்னு மாதிரி சொல்லுவோம். இப்போ இதில் உள்ள நுணுக்கத்தையும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ இது ஏன் வந்து இப்போ இது சொல்லப்பட்டது, நீங்கள் கேட்குற கேள்வி, தசாபுக்தி சுயபுக்தி வந்து நல்லதுகளை செஞ்சால் இது மற்ற எட்டு புக்திகளும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கிறதே அது உண்மையா? கூற்று இருக்கிறது அது உண்மையல்ல. அது ஏன் எப்படி வந்தது? இந்த தசாபுக்தி அமைப்புகளில் மிக முக்கியமான ஒரு அமைப்பை பார்த்துக்கோங்க, சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது. அப்படி சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலையில் புக்திநாதன் ஆட்சியாக இருந்தால், உச்சமாக இருந்தால் கூட சரியாக வரல, அதையும் நான் கவனிச்சிட்டேன், ஆட்சியாக இருந்தால் அதுக்கு விதிவிலக்கு. உதாரணமாக தசாநாதன் மேஷத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், யாரோ ஒருவர். புக்திநாதன் விருச்சிகத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ தசாநாதனும் புக்திநாதனும் 6-8 இருக்கிறார்கள். அப்போ இந்த 6-8 இருக்கின்ற நிலைமையில் இவர் செவ்வாயாக இருந்தால் அது வந்து தோஷ, அந்த சஷ்டாஷ்டக தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது புக்திநாதன் ஆட்சியாக இருந்தால் சஷ்டாஷ்டக தோஷம் வேலை செய்வதில்லை. அதே வந்து இங்கே கீழே தசாநாதன் விருச்சிகத்தில், கீழே தசாநாதன் ரிஷபத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம், ரிஷபத்தில் இருக்கிறார். மேலே வந்து சுக்கிரனாகி அவர் வந்து கீழே துலாத்தில் இருக்கிறார், மேலே ரிஷபத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ மறுபடியும் தசாநாதன் 6-8 வருவார், தசாநாதனும் புக்திநாதனும் 6-8 வருவார். அப்போதும் அந்த தோஷ அமைப்பு வேலை செய்கிறதில்லை. இதில் நங்கூரம் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கோடு போட்டு ஒரு கலப்பை மாதிரியான ஒரு நங்கூர அமைப்பு. அதில் வந்து சில நிலைகளில், உதாரணமாக ஒரு தசாநாதன் தனுசில் இருக்கிறார், தசாநாதன் தனுசில் இருக்க 6 கிரகங்கள் ரிஷபத்திலும் கடகத்திலும் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்படித்தான் நான் விளக்க சொல்ல முடியும், ஏன் இது வந்திருக்கும் அப்படின்றத. தசாநாதன் உதாரணமாக குரு சனின்னு வச்சுக்கோமே, ஒரு சனி தசை ஒருவருக்கு நடக்க இருக்கின்றது. அந்த சனி தசை மிதுன லக்னக்காரர்னு வைத்துக்குவோம், மிதுன லக்னக்காரருக்கு சனி தசை நடக்க இருக்கின்றது. அந்த சனி 7வது வீட்டில், குருவின் வீட்டில் திக்பலமாக இருக்கிறார். மற்ற 6 கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாயை வச்சுக்குவோம், 4 கிரகம் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய், 4 கிரகங்களும் 12 மறைந்திருக்கின்றன, அதாவது ரிஷபத்தில் இருக்கின்றன. சூரியன் புதன் சுக்கரன் எங்கே ஆட்சியாக இருக்கிறார், கூட செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்கோம். மீதி ஒரு 2 கிரகத்தை எங்கே போடுங்க, கடகத்தில் போடுங்க. சந்திரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார், சந்திரன் அங்கே ஆட்சியாக இருக்க குருவும் உச்சமாக இருக்கிறார்னே வச்சுக்குவோம், குருவும் அங்கே உச்சமாக இருக்கிறார். அப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்கிறேன். 7வது இடத்தில் சனி மிதுன லக்னத்திற்கு திக்பலத்தோடு உச்ச குருவின் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த குரு 2வது இடத்தில் சந்திரனோடு கடகத்தில் உச்சமாக இருக்கிறார். சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய், 4 கிரகங்கள். ஆக இந்த வேறெல்லாம் ராகு கேதுக்களை இவங்களோட தொடர்பு கொள்ளாமல் வேற எங்கேயோ போட்டுக்கோங்க, அல்லது ராகு கேதுக்களை மிதுனம் கண்ணியில் கூட போட்டுக்கோங்க. இந்த அமைப்பில் சனி தசை
மேம்போக்காக பார்க்கப்படுகின்ற நிலைமையில். மறுபடியும் இதை சொல்லிடுறேன், ஒரு கற்பனை ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிஞ்சுக்கங்க. இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய யோகமாக தெரியும். ஏன் வேலை செய்யாதுன்றதை சொல்லிடுறேன். இந்த சுயபக்தி வேலை செஞ்சால் அபாரமாக இருக்கும், மற்ற பக்திகள் வேலை செஞ்சால் இல்லையே அப்படின்னு ஒரு கூற்று இருக்கிறதே. நீங்கள் கேட்ட கேள்விக்காக இந்த பதிலை சொல்லுகிறேன். நரேஷ்குமார் மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல உதாரணமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த உதாரண ஜாதகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு கற்பனையான ஜாதகம். மிதுன லக்னம், ஏழில் சனி இருக்கிறார், இரண்டில் குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். கடகத்தில் குரு சந்திரன் உச்சம், ஏழில் சனி திக்பலம், 4-10 ராகு கண்ணில கேது, 4-10 மீனத்தில் ராகு, சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் 12 இருக்கின்றன. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி தசை சுய புக்தியில் வீடு கொடுத்தவன் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் என்ன சார நிலையில் இருந்தாலும், அங்கே என்ன சார நிலையில் இருப்பார், மூலம் பூராடம் உத்திராடத்தில் இருப்பார். சரி, உத்திராடத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோம், பூராடத்திலே இருக்கிறாருன்னு கூட சுக்கரனுடைய 5-12 கூடிய யோகச்சாரம் தான். மூலம்னாலும் அது வந்து புதனுடைய சாரத்தான், மூல நட்சத்திரத்தில் இருந்தால் கூட புதனுடைய அமைப்பில் தான் இருப்பார். ஏன்னா கன்னி வீட்டில் கேது இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில் புதனை போலவே தான் அந்த சனி பலன் தருவார். சனி உச்ச சுபரின் வீட்டில் இருக்கிறார். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் எப்போவுமே உச்சனானா அந்த தசை நல்ல பலன்களை தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ தசாநாதனாகிய சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகி அங்கே அவர் நல்ல சார அமைப்புகளையும் உட்காந்து சுய புக்தி தூள் கிளப்பும். அந்த சுய புக்தி வந்த உடனே சகல விதமான பாக்கியங்களையும் ஜாதகர் அடைவார். ஏன்னா உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். உச்சனுடைய வீட்டிலிருந்து அவர் தன்னுடைய உச்சனுடைய வீட்டிலிருந்து சுபத்துவமாகி திக்பலமாகி ஆட்சி உச்சம் அடையாத சனி, ஆட்சி உச்சத்தை அடையாமல் மிக நல்லவனுடைய வீட்டில் அமர்ந்து சுபத்துவமான சனி என்ன செய்வார், தன்னுடைய சுபத்துவ 3 பார்வையால் பாக்கிய வீட்டை பார்த்து பாக்கியங்களை அள்ளி தருவார். அப்போ சனி தசையின் சுயபக்தியான 3 வருடம் 3 நாட்கள் என்ன நடக்கும், தூள் கிளப்பும். சரி, அதனை அடுத்து அப்படியே சனி தசைக்கு அப்புறம் என்ன வந்துடுது, புதன் புக்தி வந்துடுது. புதன் அப்படியே சனிக்கு 6 இடத்தில் அமர்வார். அப்படியே சஷ்டாஷ்டக தோஷம் வேலை செய்யும். புதன் வேலை செய்ய மாட்டார், புதன் தசையில் அடிபடும், புதன் புக்தியில் அடிபடுவார். கேது மறுபடியும் வேலை செய்வார் கேந்திரத்தில் இருக்கிறனால. அதற்கடுத்து கேது புக்தி சனிக்கு 10 வீட்டில் இருக்கு. அப்போ சனிக்கு 10 வீட்டில் இருக்கிற கேது புக்தி கேந்திரங்கள் இருக்கிறனால நல்ல பலனை தரும். அதனை அடுத்து நிச்சயமாக மறுபடியும் சுக்கரன் வந்து வருவார். சுக்கிரன் 6 இடத்தில் வருவார், சூரியன் 6 இடத்தில் வருவார், சந்திரன் சனிக்கு 8 இடத்தில் வருவார், செவ்வாய் சனிக்கு 6 இடத்தில் வருவார். இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மற்ற புத்திகள் ஏன் வேலை செய்யாதுன்றதை புரிஞ்சிடும். ஒரு தசையில் இப்போது நான் சொன்ன உதாரண ஜாதகத்தில் இதைத்தான் நங்கூர அமைப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒரு கிரகத்திற்கு நங்கூரம் போன்ற ஒரு வளையத்தில் வந்து அந்த கிரகத்திற்கு தசாநாதன் கிரகத்திற்கு 6-8 கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிரகங்கள் அமையும் போது இந்த தசையின் சுயபுக்தி மிக நல்ல நிலைமையில் இருந்தால், நல்ல நிலைமையில் இருக்கும்போது இந்த தசையின் சுயபுக்தி மிக அற்புதமான ஒரு நல்ல பலன்களை தந்து அதன் பிறகு மற்ற 6-8 அமைஞ்சா, இப்போ இதில் ஒரு விதி விலக்கு சொன்னேன் பாருங்க, ஆட்சியாக இருந்தால் உச்சமாக இருந்தால் கூட பலன் தர்றதில்ல. இதில் ஆட்சியாக இருக்கின்ற ஒரே கிரகம் சுக்கரன். சுக்கரபுக்தி மறுபடியும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் சூரிய புக்தி அடிபடும், சந்திர புக்தி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். மறுபடியும் செவ்வாய் வந்து நிச்சயமாக 6 இடத்து கொடுமையான பலன்களை கடுமையாக செய்வார். மறுபடியும் ராகு நல்லாயிருக்கும். ஆக இந்த தசையின் புக்திகள் எல்லாமே ஒரு வகையில் குளறுபடியாகவே வேலை செய்யும். ஆகவே எப்போது தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டக அமைப்பிலும் லக்ன அவயோக அமைப்பிலும் புக்திநாதர்கள் இருக்கும் நிலையில் மட்டும்தான் ஒரு தசையின் சுய புக்தி நன்றாகவும் பிற புக்திகள் கடுமையான பலன்களை செய்யும் அப்படிங்கிறது தான். ஆகவே எப்பொழுதுமே பொது விதிகளை என்னை பின்பற்றுபவர்கள், என்னை பார்ப்பவர்கள், என்னை படிப்பவர்கள், என்னை கேட்பவர்கள் பொதுவான விதிகளை தயவு செய்து மண்டையில் ஏற்றிக்காதீங்க. அப்படி பொதுவான விதிகளை நீங்கள் கணக்கில் கொண்டீங்கன்னா இன்னொன்று, உங்கள் ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு விதி வரும். உடனே மனசு அதை அடிச்சுக்கும், அதை வந்து விடாதுன்ட்டு நான் அதை அந்த நிலையை, அதாவது மனசு வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு இந்த யோகம் எனக்கு கிடைக்கும், அந்த யோகம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னே ஒரு இதாக இருப்பீங்க. அந்த நிலையை கடந்து உங்களுடைய ஜாதகத்தை கூட 3 மனிதரின் ஜாதகமாக எடுத்துக்கொண்டு எப்போது பலன் உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஜோசியம் வரும். ஒரு இடத்துல நான் சொன்னேன், சனியை திட்டுறீங்களே சனியை திட்டுறீங்களேன்னு கேட்குறீங்க. எனக்கு சனி வந்து பாக்கியாதிபதியாகி மூலத்திரிவன் அமைப்பில் ஆட்சி அமைப்பில் எனக்கு வலுவாக இருக்கிறார், அப்படி இருந்தும் நான் சனி இதை தான் செய்வார்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆகவே ஜோதிடத்தை முழுமையாக உணர்வதற்கு மனசை கழட்டி வச்சிடணும்.
உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நான் சில நேரத்தில் வந்து நான் அதை கடந்து தான் வந்திருக்கிறேன். என்னுடைய 20-25 வயசில் 9-9 இடத்துல இருக்கிற சனி வந்து எப்பெல்லாம் வந்தாலும் எனக்கு அப்படியே தூக்கி கொடுப்பார் அப்படின்றது தான் எனக்கு என் மைண்டில் ஓடின ஒன்று. ஆக எந்த ஒரு நிலையிலும் பொதுவான விதிகளை மனதில் ஏற்றியோ தேக்கியோ வைத்துக் கொள்ளாதீர்கள். பொதுவான விதிகளை படித்தீங்கனாலே தயவுசெய்து பொதுவான விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. எந்த ஒரு நிலையிலும் நான் வந்து 5 சுக்கிரன் இருந்தால், 8 இது இருந்தால் அப்படின்ற பொதுவான விதிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரதே இல்லை. அதைவிட புரிந்து உணர்ந்து படியுங்கள். ஜோதிடத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு சுக்கிரன் இங்கே இருந்தால் என்ன நிலைமை, சூரியன் இங்கே இருந்தால் என்ன நிலைமை, இதற்கு தான் அந்த சுபத்துவ தத்துவத்திற்கு வந்துடுவேன். ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. குரு அணி, சுக்கிர அணி, அவயோகம், யோகம், லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், ஐந்து ஜோசியம் ரொம்ப ஈஸிங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. இப்போ இந்த பொதுவான விதிகள் என்ன பண்ணுவீங்க நீங்கள், என்னையும் படிப்பீங்க, நெட்டில் அங்கே போவீங்க, வேறு சில வீடியோக்களை பார்ப்பீங்க, அங்கே பார்ப்பீங்க, இங்கே பார்ப்பீங்க, அப்படியே மண்டையில் ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு குழம்பி ஒரு ஃபைனலாக அந்த சுபத்துவ தத்துவத்துக்கு வரும்போது தான் கொஞ்சம் ஒரு தெளிவாக கிடச்சி, அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஓடி போயிடும்.